ஏட்டி, இன்னைக்கு அங்க போகலையே, அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க. தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேங்கிற மாதிரி அங்கேயும் இருப்பேன், இங்கேயும் இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் முக்காவாசி நேரம் அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஏடி தீபாவளி வருதுல்ல, நம்ம மதுவுக்கு தலை தீபாவளி இல்லாட்டி நம்ம நல்ல கிராண்டா துணி எடுத்து கொடுத்துடணும். ஆமா, துணி எடுக்க கூப்பிடணும்ல மாப்பிள்ளையும் பொண்ணையும். ஆமா, உங்க தாத்தா மாமாவுக்கு பென்ஷன் ஏறிட்டு. ஆமா, நல்ல காஸ்ட்லியான துணி எடுத்து கொடுத்துடணும். அந்த சம்மந்தி அம்மா பேச்சு வர வர எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதானே ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு தான் என் பேச்சு யாரதான் கேட்டியோ. மாப்பிள்ளை வீட்டு முறுக்கு மிடுக்கெல்லாம் காமிப்பாவ போல. சரி, நாம் என்ன பண்ணுவோம், அவளை கூட்டிகிட்டுலாம் போக வேண்டாம். சம்மந்தி அம்மா சண்டைக்கு வருவாவோ. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு என்னென்ன கலர் பிடிக்கணும்னு கேட்டு வந்துரு, நம்ம அந்த கலரில் அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம்டி. சரி கூட்டு போவோம், அப்போ தானே அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க முடியும். அப்புறம் நம்ம ஒன்று எடுத்து வந்து அது பிடிக்கலன்னா அப்புறம் வீணாக போயிடும். சரி, அப்போ நம்ம போய் கூட்டு வந்து எடுப்போமா? ஆமாத்த பாட்டி, நாளைக்கு போவோம், போய் துணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆ சரிடி. என்னது, பக்கத்தில் கிடந்த மதுப்பிள்ளைய காணோம்? அட கடவுளே, இவ்வளோ தேடி தேடி நமக்கு தூக்கம் இல்லாமல் போயிடும் போலைய. பிக் பாக்ஸில் வரல கேமரா மாதிரி நான் இந்த மது பின்னாடியே துரத்திக்கிட்டு அலையணும் போல தெரியுதே. எங்கே வந்து பிள்ளை போச்சு ராத்திரி? ஏன் மது ஏட்டி மது, ராத்திரி இப்படி புலம்பாய் விட்டு எங்கிட்டையும் போனேன், ஒரு வீட்டுக்காக அம்மா ஞாபகத்தில் ஓடிட்டாலோ. யாத்தாடி, இந்த வீட்டை பத்தலே பயங்கரமாலாம் இருக்குது, இங்கிருந்து நம்ம எப்படி ஓட முடியும்? நம்ம ராத்திரி பயந்து போய் தேடணும் இவ்வளோ காணுமே. நல்ல வேலை அற தூக்கத்தில் முடிச்சு பார்த்தே, இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஏட்டி மது, தூக்கமே வரமாட்டுக்கு, எரிச்சலா இருக்கு. இளவரசி எதுக்கு தனியா உட்கார்ந்துருக்கு? இளவரசி, இளவரசி, நீங்க தூங்கலையா? நீங்க என்ன இந்த பக்கம்? நான் உன்னையே நினைச்சிட்டு இருந்தேனா, உனக்கு போன் பண்ண நீ எடுக்கல. உடனே பயந்து போய் ரூம்ல பார்த்த கதவு திறந்திருந்தது, யாருமே இல்ல, அதான் தேடி வந்தேன். ஐயோ அண்ணி, எங்க ஓடி போனாங்கன்னு தெரியலையே. அட பாவி, இவ ஓடி வந்துட்டு என்னைய சொல்லுதால, எம்மாடியோய் இங்கெல்லாம் நின்று இவங்க ரொமான்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காவோ. இம்மா இதுங்களை பிரிச்சு பிரிச்சு வச்சு நம்ம சீக்கிரம் சேப்பி சாந்துருவோம்ல. தெரியுத இளவரசி, ஏன் இப்படி இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு தூக்கமே வரல. ஐயோ, 10 கோழி காலையிலே முட்டை போடும், ராத்திரி வேற எங்க போய் முட்டை போட்டுட்டு என்ன பண்ண முடியும்? 10 முட்டை வீணா போயிரும். நடு ஜாமன் பார்க்க கூடாது, அவ்வளவு கோழியும் பிடிச்சு கொண்டு அடைச்சிடணும். ஆமா, நடு ஜாமத்தில் கோழி பிடிக்க ஆளா அலையிறேன், ஏன் நெஞ்சம் உருகுது. இளவரசி, இளவரசி பேசு. இளவரசி, இளவரசியா? இது என்னது, நம்ம செல்லக்கிற்கும் குரல் மாதிரி கேக்கு. யாத்தாடி, பிரிச்சு தானே வச்சிருந்தோம், ரெண்டு பேரும் இங்க என்ன உட்காந்து குசு குசு. எங்க அம்மா உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்துதோ, அது ஒரு மெண்டல் கிறுக்கி, பாத்திரம் கழுவு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு அது பண்றது சுத்தமா பிடிக்கல. வேலைக்கு இருந்த ஆளெல்லாம் எதுக்கு நிறுத்துச்சுன்னு தெரியல. இனிமேல் உன்ன சொன்னா நான் உனக்கு கழுவி தரேன் இளவரசி. இல்லைங்க, அதெல்லாம் நான் ஒண்ணுமே நினைக்கல, எனக்கு தூக்கமே வரல, அதான் நான் அங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். நம்ம இல்லாத நேரம் பார்த்து கிளவி வேலையை காட்டுதா போல. இருக்கட்டும், விடியட்டும், காலையில தலைகளா தொங்க விட்டுருதேன். இளவரசி, அன்னைக்கு எங்க அம்மா ஓன்றிருந்து பூவை பிடுங்கிட்டாவெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, அதனால எனக்கு எப்படியாவது உனக்கு பூ வச்சு ஒண்ணுன்னு தோண்டிட்டே இருந்துச்சு. நான் பறிச்சு வச்சிருக்கேன், ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. ஆரியா எங்க போறீங்க? ஆரியா எங்க போறீங்களா? ஆரியா இன்னைக்கு அடி வாங்கி சாவ போறான். நான் சாந்திரமே வாங்கி வச்சிட்டேன், ஒளிச்சு வச்சிருந்தேன், இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ திரும்பு. நீங்க ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்க? எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ. யாத்தாடி, ஐ லவ் யூ பயங்கரமா இருக்கு சொல்லும் போது. ஐயோ அண்ணி, போட்டி பண்ணி ராத்திரி சொல்லாம கிளம்ப ஓடி வந்துகிட்ட, நான் தேடிட்டு இருக்கம்ல. அண்ணி எனக்கு தூக்கமே வரல, அதனாலதான் நான் வந்தேன் அண்ணி, இவரு எனக்கு வந்ததே தெரியாது. எனக்கும் இளவரசி மது நினப்பாவே இருந்தது அக்கா. என்னடே, லவ் மேரேஜ் பண்ணவங்க கூட இப்படி இருக்க மாட்டோம், நீங்க ஓவரால லவ் பொழிவியோ? எனக்கு மதுவை ரொம்ப பிடிக்கும், நான் அவன் நினப்பாவே இருக்கேன், எனக்கு இந்த உலகத்துல அவளை தவிர எதுவுமே வேண்டாம். போச்சே போச்சே, நாசமா போச்சே, அடப்பியாதி அடப்பான், பெத்த தாய் தாக்க பட விட்டுட்டு இவ பின்னி ஓடிட்டானே சத்தப்பைய. எப்பா, கல்யாணம் ஆகி 10 நாள் கூட அவ்வளோ, அதுக்குள்ள டைலாக்லாம் ஓவரா இருக்கு, எல்லாரும் இந்த டைலாக்லாம் விட தான் செஞ்சாவோ, அதுக்கப்புறமா எப்படி எப்படி இருப்பாவோ எங்களுக்கு தெரியாதா?
இல்ல, நாம் இதுவரைக்கும் எந்த கேர்ள்ஸ் கூடயும் பழகினதே இல்லை. எங்கள் அம்மா என்னை எல்லாமே பாய்ஸ் ஸ்கூலில் போட்டு கொண்டு எடுத்துட்டாவோ. எனக்கு இந்த மது இளவரசியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், நான் இவ கூட சந்தோஷமாக வாழறதுக்கு விரும்புகிறேன். எங்கள் அம்மா ரொம்ப இவ்வளோ தடையாக இருந்து டார்ச்சர் பண்ணாவோன்னா எங்கள் அம்மாவுக்கு மொட்டையை போட்டு ஊரை விட்டு விரட்டிடுவேன். நல்ல ஐடியாவாக இருக்குது, அதை செய் முதல்ல. எனக்கா முட்டை போட நினைக்கீங்க? உங்கள் மூணு வரையும் முட்டை அடிக்க, ஏற்கனவே அம்மாவே முட்டை பையதான். இறங்கடி இறங்க. லவ் ஓவர் ஆகிட்டே போகுது நாளுக்கு நாள். எப்படியோ நல்லா இருந்தால் சரிதான், ஆனால் இன்னும் பத்து நாளைக்கு நான் கூட இருந்து கண்காணிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விட்டுட்டு போவேன், சரியா? நீங்கள் எவ்வளோ நாள் நாளும் இருந்து கண்காணிச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்பப்போ மதுக்கிட்ட வந்து என்னுடைய அன்பை, கேரிங்கை, லவ்வை நான் காட்டிக்கிட்டே இருப்பேன். நான் காட்டிக்கிட்டே தான் இருப்பேன். உங்கள் பாசத்துக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீயும் பாசமாக இரு, அது போதும் இளவரசி. அடே, என்னடா நடக்கீங்க? சினிமாவை மிஞ்சிருவீங்க போல ரெண்டு பேரும். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் அப்படியே போற வழியில இளவரசியை டிராப் பண்ணிடுறேன். டிராப் பண்ணுதியா? இந்த உள்ளதானே ரூம் இருக்கு, இதுக்கு டிராப் வேற பண்ணணுமோ? அடங்கப்பா, இந்த வழியாத வருவாவோ, நம்ம ஓடிடணும். ஓவர் லவ்ஸ் எல்லாம் இருக்கு. ஆ ஆ, இதுக்கு பண்றதை பத்தி எனக்கு பாபு மனசா ஞாபகம் வந்துடும் போலயே. கீழே பாத்துவா, பாம்பு ஏதாவது அலைய போகுது. எம்மாடி, எனக்கு பாம்புனா ரொம்ப பயம். என் கையை கெட்டியா பிடிச்சுக்கோ. அடே, ரெண்டு பேரும் ஓவரா வெறுப்பேத்துறீங்க. பாபு மனுஷா, எனக்கு பழையபடி நம்ம லவ் பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு வருத. எல்லா கோட்டையும் அழிங்க, நான் முதலேருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. பாபு மனுஷனும் நானும் ஒரு காலத்தில் எப்படிலாம் பேசி வச்சு சந்தோஷமாக இருந்தோம். இப்போ கல்யாணம், குழந்தை குட்டின்னு ஆயிட்டோம். எல்லாம் மலரும் நினைவுகள். எட்டி பூ எங்கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்ட அண்ணி, நாளைக்கு காலையில் வைக்கணும். இப்போ வச்சா தூங்கும் போது எல்லாம் நசுங்கி புசுங்கிரும். நல்ல விவரமாக தான் இருக்க. அண்ணி, எனக்கு அம்மாவை ரொம்ப தேடுற மாதிரி இருக்கு. உங்கள் மடியில் படுத்துட்டா? படுத்துக்கோ, இதை கேட்க வர சின்னமாக்கும். ஏட்டி மண்டியில் ஒரே பேனாக அலையுது. ஆமாம், ஆரியை பார்த்து எதாவது நினைக்க போறாட்டி நல்லா பேனிடு, பேன்லாம் உருவி எடுத்துரு. அண்ணி, என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அண்ணாவையும் செர்லின் பாப்பாவையும் விட்டுட்டு நீங்க என் கூட வந்து இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. கைமாறு, கால் மாறு, விளக்கு மாறு, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ நல்லபடியாக சந்தோஷமா இருந்தா போதும், சரியா? பெரிய கலவி மாதிரி பேசாதட்டி. நிஜமா அண்ணி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு தான் பிடிக்கும். ஏட்டி, உனக்கு ஆரியாவை நல்லா பிடிச்சிருக்கோ? முதல்ல எனக்கு அவரை கண்டாலே பிடிக்காது, ரொம்ப பயப்படுவேன். இப்போ எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கண்ணி. அவர் கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவர் கூட வெளியே போகணுன்னுலாம் தோணுது. என்னன்னு தெரியல, ஏன் இப்படிலாம் தோணுது? எட்டு, நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, இதுக்கு பிறகு தாண்டி லவ்வு? சீ, போங்க, நீங்கள் கெட்டதா பேசுதீங்க. ஆமாம், நடுராத்திரி அவங்க கூட போய் அங்கே உட்காந்து கொஞ்சம் குழவி பேசிக்கிட்டு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன், அது தப்பு இல்லையா? நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னது தப்போ? எம்மா, உலகமாக நடிப்படா சாமி. எப்படியோ ஆரியா நல்ல பயலாக தான் இருக்கான். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருந்துட்டு எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு போகணும். அதுக்கு முன்னாடி மதுவும் நல்ல தைரியமான பிள்ளையாக மாற்றணும். ஆமாம், இல்லை அந்த கிளவிக்கு பயந்துக்கிட்டு இழுவிட்டுருப்பா. நம்மளே மாதிரி கிளவியை தலகியில் இவ தூக்குற அளவுக்கு நம்ம தைரியத்தை வளர்த்து விடணும். இவ பெரிய கேடி, இவ எல்லாம் செஞ்சிருவா. கிளவியை நல்லா இவ நல்வழிப்படுத்துவா. ஆமாம், பார்ப்போம் பார்ப்போம், அந்த மாதிரி நடக்கணும். அப்போதான் கிளவி சரிப்பட்டு வருவா. திருட்டு கிளவி, பணக்கார கிளவி, கருங்கிழவி.